அதிமுகவில் எங்களை இணைக்க முடியாது என்று கூறுவதற்கு எடப்பாடி பழனிசாமி யார் என்று முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் கேள்வி எழுப்பியுள்ளார். ராமநாதபுரத்தில் நவாஸ்கனி வெற்றியை எதிர்த்து மனு தாக்கல் செய்த பின்னர் புதிய தலைமுறைக்கு அவர் அளித்த பேட்டியை இப்போது பார்க்கலாம். சார் வணக்கம். அதாவது பாத்தீங்கன்னா காவிரி பிரச்சனை பத்தி சொன்னீங்க, தமிழக அரசு எந்த மாதிரி நடவடிக்கை இல்ல மாண்புமிகு அம்மா அவர்கள் பெற்றுத்தந்த தீர்ப்பின் அடிப்படையில் மாதாந்திர வாரியாக கர்நாடக அரசுக்கு தண்ணீர் விட வேண்டும். அங்கு இருக்கின்ற 4 அணைகளில் பரிபூர்ணமாக நீர் இருக்கிறது. அந்த நீரை பெற்றுத்தருகின்ற தார்மீக கடமையும் பொறுப்பையும் தமிழக அரசுக்கு இருக்கிறது. அதை அவர்கள் செய்ய வேண்டும், இதுவரை செய்யவில்லை, செய்ய வேண்டும் என்பதான் என்னுடைய கருத்து. பாத்தீங்கன்னா சசிகலா அம்மையார் அவர்கள் வந்து மக்கள் பயணம் தொடங்கியிருக்காங்க, அந்த பயணத்துடைய முடிவு எப்படி இருக்குன்னு பாக்குறீங்க? மக்கள் பயணத்தை மாண்புமிகு சின்னம்மா அவர்கள் தொடங்கியிருக்கிறார்கள். அவருடைய மக்கள் பயணம் கட்சி இணைந்து செயல்பட வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தோடு அவர்கள் தொடங்கியிருக்கிறார். அவருடைய பயணம் வெற்றி பயணமாக அமைப்பதற்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உங்களையும் சசிகலா டிடிவி ஆகியோர் கட்சியில் சேர்க்க முடியாது. எடப்பாடி பழனிசாமி, நாங்கள் போய் மனு தாக்கல் பண்ணல. எடப்பாடி பழனிசாமி வந்து எங்களை கட்சியில் இணைக்க முடியாது சொல்வதற்கு அவர் யார் என்று கேட்க விரும்புகிறேன்.